மதுரை கருப்பாயூரணி அருகே பூலாங்குளம் பகுதியில் உள்ள வயல்வெளியில் 40க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சல்மான். சல்மான், இப்போ அந்த வயல்வெளி பகுதிகளில் மயில் இறப்பு 40க்கும் மேற்பட்ட மயில்கள் இறந்திருக்குன்னா என்ன காரணம்? அது குறித்து விரிவாக பதிவிடுங்க. மதுரை மாவட்டம் கருப்பாயூரணி அருகே உள்ள பூலாங்குளம் என்ற கிராமத்தில் ஒரு வயல்வெளி பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டு விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த நெல் வயல்வெளி பகுதியை சுற்றிலும் 200க்கும் மேற்பட்ட மயில்கள் அந்த பகுதி முழுவதுமாக சுற்றித் திரிந்தன. அவ்வப்போது அந்த மயில்களானது அந்த கிராமத்திற்குள் வந்து உணவுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே வயல்வெளி பகுதிக்கு சென்றுவிடும். இந்த நிலையில்தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலையில் அந்த பகுதியாக மாடு மேய்க்க சென்ற முத்துராஜா என்பவர் மயில்கள் உயிரிழந்து கிடப்பதை பார்த்து உடனடியாக கருப்பாயூரணி காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். இதனை அடுத்தாக கருப்பாயூரணி காவல்துறையினர் வனத்துறைக்கு அளித்த தகவலை அடுத்து நேற்று முன்தினம் அந்த 9 மயில்களும் மீட்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்தாங்க நேற்று மாலை மீண்டும் அதே பகுதியில் மயில்கள் உயிரிழந்து கிடப்பதை வனத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்தமாக நேற்று 2 நாட்களில் மட்டும் 18 மயில்கள் கண்டெடுக்கப்பட்டு அந்த 18 மயில்களும் கருப்பாயூரணி அரசு கால்நடை மருத்துவமனைக்கு உடற்கூறாய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்தாக அந்த முதற்கட்ட உடற்கூறாய்வின் தகவலில் அந்த மயில்கள் உட்கொண்ட நெல்லில் விஷம் கலந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்தாக அந்த நெல்லில் எந்த மாதிரியான விஷம், எந்த வகையான விஷம் தடவப்பட்டிருந்தது என்பது குறித்தாக பகுப்பாய்வுக்காக தற்பொழுது கால்நடை துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். இதனை அடுத்தாக இன்று காலை மீண்டும் அதே பகுதியில் அந்த முத்துராஜா என்பவர் சென்று பார்த்தபோது ஏராளமான மயில்கள் உயிரிழந்து கொண்டிருந்தன. இதை அடுத்துதான் வனத்துறைக்கு அவர் அளித்த தகவலை அடுத்தாக தற்பொழுது மதுரை மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் நேரடியாக வந்து தற்பொழுது 22 மயில்கள் உடலை தற்பொழுது அவர்கள் மீட்டுள்ளார்கள். காட்டு பகுதியில் மட்டும் 12 மயில்கள், அதே போன்ற அந்த வயல்வெளியை ஒட்டியுள்ள நீரோடையில் 10க்கும் மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்து கிடந்த நிலையில் தற்போது 22 மயில்கள், ஏற்கனவே கடந்த 2 தினங்களில் 18 மயில்கள் என தற்போது வரைக்குமான 40 மயில்களுடைய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்தாக அந்த பகுதியில் வயல்வெளியில் உள்ள பூமிநாதன் என்பவருடைய வயல்வெளியில் மட்டும்தான் இதுவரைக்குமாக அந்த நெல்லானது அறுவடை செய்யாத ஒரு நிலையில் அந்த பகுதியில் நேரடியாக சென்று வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மீட்கப்பட்ட 22 மயில்களுக்கும் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட பின்பாக இது குறித்தான முழுமையான தகவல் வரும். தற்போது வரைக்குமாக வனத்துறை மற்றும் காவல்துறையினர் இருதரப்பினருமே வழக்கு பதிவு செய்து தேசிய பறவையான 40 மயில்கள் ஒரே இடத்தில் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதால் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சண்முகவேல், தகவலுக்கு நன்றி சல்மான்.